திருக்குறள் பரிமேய லழகர் உரை பாயிரம் நீத்தார் பெருமை. அகதாவது முற்ற துறந்த முனிவரது பெருமை கூறுதல். அவ் அறமுதற் பொருள்களை உலகிற்கு உள்ளவாறு உணர்த்துவார் அவராகலின் இது வான் சிறப்பின் பின் வைக்கப்பட்டது. குறள் 21. ஒழுக்கத்து நீத்தார் பெருமை வெளுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு. ஒழுக்கத்து நீத்தார் பெருமை தமக்குரிய ஒழுக்கத்தின் கண்ணே நின்று துறந்தாரது பெருமையை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு. விழுமிய பொருள்கள் பலவற்றுள்ளும் இதுவே விழுமியது என விரும்பும் நூல்களது துணிவு. தமக்குரிய ஒழுக்கத்தின் கண்ணே நின்று துரத்தலாவது தத்தம் வர்ணத்திற்கும் நிலைக்கும் உரிய ஒழுக்கங்களை வலுவாது ஒழுக அறம் வளரும். அறம் வளர பாவம் தேயும். பாவம் தேய அறியாமை நீங்கும். அறியாமை நீங்க நித்த அனுத்தியங்களது வேறுபாட்டுணர்வும் அழிதல் மாலையவாய இம்மை மறுமை இன்பங்களின் உவர்ப்பும் பிறவி துன்பங்களும் தோன்றும். அவை தோன்ற வீட்டின்கண் ஆசை உண்டாம். அகுது உண்டாக பிறவிக்கு காரணமாகிய பயனில் முயற்சிகள் எல்லாம் நீங்கி வீட்டிற்கு காரணமாகிய யோக முயற்சி உண்டாம். அகுது உண்டாக மெய்யுணர்வு பிறந்து புறப்பற்று ஆகிய எனது என்பதும் அகப்பற்று ஆகிய யான் என்பதும் விடும். ஆகலான் இவ்விரண்டு பற்றையும் இம்முறையே உவர்த்து விடுதல் எனக் கொள்க. பணுவல் என பொதுப்படக்கூறிய அதனால் ஒன்றை ஒன்று ஒவ்வாத சமய நூல்கள் எல்லாவற்றிற்கும் இஃது ஒத்த துணிவு என்பது பெற்றாம். செய்தாரது துணிவு பணுவல் மேல் ஏற்றப்பட்டது. குறள் 22. துறந்தார் பெருமை துணை கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று. துறந்தார் பெருமை துணை கூறின் இருவகைப்பற்றினையும் விட்டாரது பெருமையை இவ்வளவு என்று என்னால் கூறி அறியலுற்றின் அளவுபடாமையான். வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டு அற்று. இவ்வுலகத்து பிறந்து இறந்தாரை எண்ணி இத்துணையர் என அறியலுற்றார் போலும் முடியாது என்பதாம். கொண்டாள் எனும் வினையச்சம் கொண்டு என திரிந்து நின்றது. குறள் 23. இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம்பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. இருமை வகை தெரிந்து பிறப்பு வீடு என்னும் இரண்டனது துன்ப இன்ப கூறுபாடுகளை ஆராய்ந்து அறிந்து ஈண்டு அறம்பூண்டார் பெருமை அப்பிறப்பு அறுத்தற்கு இப்பிறப்பின்கண் துறவரத்தை பூண்டாரது பெருமையே உலகு பிறங்கிற்று. உலகின்கண் உயர்ந்தது. தெரிமான் தமிழ் மும்மை தென்னம் பொறுப்பன் பரிபாடல் என்பொழி போல இருமை என்றது ஈண்டு எண்ணின்கண் என்றது.
பிரிநிலை ஏகாரம் விகாரத்தால் தொக்கது. இதனால் திகிரி உருட்டி உலகம் முழுவதும் ஆண்ட அரசர் முதலாயினார் பெருமை பிரிக்கப்பட்டது. இவை மூன்று பாட்டானும் நீத்தார் பெருமையை எல்லா பெருமையினும் மிக்கது என்பது கூறப்பட்டது. குறள் 24. உரணெனும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான், வரணெனும் வைப்பிற்கோர் வித்து. உரணெனும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான், திண்மை என்னும் தோட்டியால் பொறிகளாகிய யானை ஐந்தையும் தத்தம் புலன்கள் மேல் செல்லாமல் காப்பான். வரன் என்னும் வைப்பிற்கு ஓர் வித்து, எல்லா நிலத்தினும் மிக்கது என்று சொல்லப்படும் வீட்டு உலகிற்கு ஒரு வித்து ஆம். இஃது ஏகதேச உருவகம். திண்மை இந்த அறிவின் மேற்று. அந்நிலத்தில் சென்று முளைத்தலின் வித்து என்றார். ஈண்டு பிறந்து இறந்து வரும் மகன் அல்லன் என்பதாம். குறள் 25. ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்பு உளார் கோமான் இந்திரனே சாளுங்கரி. ஐந்தவித்தான் ஆற்றல் புலன்களில் செல்லுகின்ற அவா ஐந்தினையும் அடக்கினானது வழிக்கு அகல் விசும்பு உளார் கோமான் இந்திரனே சாளுங்கரி. அகன்ற வானத்துள்ளார் இறைவனாகிய இந்திரனே அமையும் சான்று. ஐந்தும் என்னும் முற்றுமையும் ஆற்றற்கு என்னும் நான்கன் உருவும் செய்யுள் விகாரத்தால் தொக்கன. தான் ஐந்து அவியாது சாபம் எய்தி நின்று அவித்தானது ஆற்றல் உணர்த்தினான் ஆகலின் இந்திரனே சாளும் கரி என்றார். குறள் 26. செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்களாதார். செயற்கு அறிய செய்வார் பெரியர் ஒத்த பிறப்பினராகிய மக்களுள் செய்வதற்கு எளியவற்றை செய்யாது அரியவற்றை செய்வார் பெரியார். செயற்கரிய செய்களாதார் சிறியர் அவ் எளியவற்றை செய்து அரியவற்றை செய்ய மாட்டாதார் சிறியர். செயற்கு எளியாவன மனம் வேண்டியவாறே அதனை பொறிவழிகளால் புலன்களில் செலுத்தலும் வெகளும் வெகிழ்தலும் முதலாயின. செயற்கு அரியாவன யமம் நியமம் முதலாய என்வகை யோக உறுப்புக்கள். நீரில் பலகால் மூழ்கள் முதலிய நாளிரு வழக்கின் தாபத பக்கம் என்பாரும் உளர். அவை நியமத்துள்ளே அடங்களின் நீத்தாரது பெருமைக்கு ஏழாமை அறுக. குறள் 27. சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு. சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற ஐந்தின் வகை சுவையும் ஒளியும் ஊறும் ஓசையும் நாற்றமும் என்று சொல்லப்பட்ட தன்மாத்திரைகள் ஐந்தனது கூறுபாட்டையும் தெரிவான் கட்டே உலகு ஆராய்வான் அறிவின் கண்ணதே உலகம் அவற்றின் கூறுபாடு ஆவன. பூதங்களுக்கு முதல் ஆகிய அவைதாம் ஐந்தும்,
அவற்றின் கண் தோன்றிய அப்பூதங்கள் ஐந்தும், அவற்றின் கூறு ஆகிய ஞானேந்திரியங்கள் ஐந்தும், கண்ணேந்திரியங்கள் ஐந்தும் ஆக 20 ஆம். வகை தெரிவான்கட்டு என உடம்பொடு புணர்த்ததனால் தெரிகின்ற புருடனும் அவன் தெரிதற்கருவியாகிய மான் அகங்கார மனங்களும் அவற்றுக்கு முதலாகிய மூலப்பகுதியும் பெற்றாம். தத்துவம் 25 தெரிதலாவது மூலப்பகுதி ஒன்றில் தோன்றியது அன்மையின் பகுதியே ஆவதல்லது விகுதியாகாது எனவும், அதன்கண் தோன்றிய மானும் அதன்கண் தோன்றிய அகங்காரமும் அதன்கண் தோன்றிய தன்மாத்திரைகளும் ஆகிய 7 தத்தமக்கு முதலாயதனை நோக்க விகுதியாதலும், தங்கண் தோன்றியவற்றை நோக்க பகுதியாதலும் உடைய எனவும், அவற்றின் கண் தோன்றிய மனமும் ஞானேந்திரியங்களும் கண்மேந்திரியங்களும் பூதங்களும் ஆகிய 16 தங்கண் தோன்றுவன இன்மையின் விகுதியே ஆவதல்லது பகுதியாகா எனவும், புருடன் தான் ஒன்றில் தோன்றாமையானும் தங்கண் தோன்றுவன இன்மையானும் இரண்டும் அல்லன் எனவும் சாங்கிய நூலுள் ஓதியவற்றான் ஆராய்தல். இவ்விருபத்தைந்தும் அல்லது உலகு என பிரிதொன்று இல்லை என உலகினது உண்மை அறிதலின் அவன் அறிவின் கண்ணதாயிற்று. இவை 4 பாட்டானும் பெருமைக்கு ஏது 5 யோக பயிற்சியும் தத்துவ உணர்வும் என்பது கூறப்பட்டது. குறள் 28. நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். நிறைமொழி மாந்தர் பெருமை நிறைமொழியினை உடைய துறந்தாரது பெருமையை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். நில உலகத்தின் கண் அவர் ஆணையாகச் சொல்லிய மந்திரங்களே கண்கூடாக காட்டும். நிறைமொழி என்பது அருளி கூறினும் வெகுண்டு கூறினும் அவ்வப்பயன்களை பயந்தே விடும் மொழி. காட்டுதல் பயனான் உணர்த்துதல். குறள் 29. குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. குணமெனும் குன்றேறி நின்றார் வெகுளி துறவு மெய்யுணர்வு அவாவின்மை முதலிய நற்குணங்களாகிய குன்றின் முடிவின்கண் நின்ற முனிவரது வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. தான் உள்ள அளவு கணமேயாயினும் வெகுளப்பட்டாரால் தடுத்தல் அரிது. சலியாமையும் பெருமையும் பற்றி குணங்களை குன்றாக உருவகம் செய்தார். குணம் சாதி ஒருமை அனாதியாய் வருகின்றவாறு பற்றி ஓரோ வழி வெகுளி தோன்றிய போதே அதனை மெய்யுணர்வு அளிக்கும் ஆகலின் கண்மேயும் என்றும் நிறைமொழி மாந்தராகலின் காத்தல் அரிது என்றும் கூறினார். இவை 2 பாட்டானும் அவர் ஆணை கூறப்பட்டது. குறள் 30. அந்தனர் என்போர் அறவோர் மற்றெவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான் எல்லா உயிர்கள் மேலும் செவ்விய தன்னொழியை பூண்டு ஒழுகலான். அந்தனர் என்போர் அறவோர் அந்தனர் என்று சொல்லப்படுவார் துறவரத்தின் நின்றவர்.
பூணுதல் விரதமாக கோடல் அந்தனர் என்பது ஆகிய அந்தனர் என்பது அழகிய தத்துவத்தினை உடையார் என ஏது பெய ஆகலின் அகுது அருளுடையார் மேலன்றி செல்லாது என்பது கருத்து. அவ்வாறு ஆணையுடையவராயினும் உயிர்கள் மாட்டு அருளுடையார் என்பது இதனால் கூறப்பட்டது. அதாவது திருக்குறள் பரிமேலழகர் உரையினுடைய நீத்தார் பெருமை முற்றிற்று.